வியாபாரம். தொழில், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம், நஷ்டம் இல்லாத ஒரு அற்புதம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்தொழில் வந்து பல சில பேருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்புட்டே இருக்காது, லாஸில் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் கடன் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ வியாபாரத்திற்கும் அதை பணம் பெறுப்பதற்கும் ப்ளஸ் எல்லாமே, அதாவது என்ன நினைக்கிறீங்களோ அந்த வியாபாரம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிலம், நிலம் சார்ந்த விஷயம், இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதேமாதிரி அவங்க ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதுமாரி பஞ்சபூதங்கள் ஆரம்பப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் டக் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிறது. என்னஜி? ஆ, ஒர்க் அவுட் ஆகிறாது. ஸோ அந்த இதை வந்து பண்ணுறதுக்கு தான் ஒரு எந்திரம், அது அவங்களுக்கு நான் காட்டுறேன், மொபைல்லையும் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த எந்திரம் ரொம்ப க்ளோஸில் காட்டுறேன் உங்களுக்கு, நான் இப்போ நான் போட்டும் காட்டுறேன். ஸோ இது எண் கொண்ட எந்திரம் சொல்லுவாங்க, எண் குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண் குண்டம் அப்படின்னா எட்டு கோணம் குண்டம், இல்லை நாம் ஆறு கோணம் காமிச்சோம், இது வந்து எட்டு. இந்த எட்டை நான் உங்களுக்கு நான் காப்பரில் நான் போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப ஈஸி, சூப்பரான ஒரு எந்திரம், சிம்பிள். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நான் வந்து இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயும் நான் வைக்கிறேன், இதை நம்ம க்ளோஸ்அப்பில் நான் வரையும் போது கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிம்பிள், நம்ம நல்ல நல்ல மனசு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நல்லா குளிச்சிருக்கணும், அவ்வளவுதான். மனசு குளிச்ச, உடம்பு குளிச்சிருந்தாலும் மனசு குளிச்சிருக்கணும் முக்கியமா, எந்த விதமான இது இல்லாம நாலு பக்கம் ஒரு போட்டுக்கோங்க. இது எண்கோண குண்டம், என் கோண குண்டங்கிறது முருகனுடைய ஆசிர்பட்ட ஆசீர்வாதம் பெற்ற மிகப்பெரிய, எல்லா சித்தர்களும் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் என் கோண குண்டம். இதை அவங்க அழகாக சிம்பிளாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், இதை நீங்கள் ஈஸியாகவே போட்டலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பால் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இதுமாரி காப்பரில் ஊசி வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள், இது பல பேருக்கு வந்து அபூர்வமான ஒரு சக்தியை கொடுத்த ஒரு இதுதான். இது இங்கி ஸ்டார் தான், உங்களுக்கு நான் அழகாக நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, நான் க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன். இல்லை இல்லை, ஈஸி தான், நான் சிம்பிள் டைரக்டாகவே உங்களுக்கு லைவாகவே ஒரு யந்திரத்தை போட்டு காட்டுறாரு. நாலு காணலையும் ஒரு கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு கட்டம், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி வந்து டோட்டலாக 8 இருக்கும், அதான் என் போன குண்டம்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் வருது டோட்டலாக உங்களுக்கு, சிம்பிள். ம, ஆம், ய, வ, சி, நடுவில் அதே அந்த சேம் நம்ம சொன்ன மாதிரியே ஓங்காரம் தான். ஏன்னா ஓங்காரம்ங்கிறது வந்து பிரகபீடை அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும், சூப்பராக. ரொம்ப இது எண்கோண குண்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% பிஸ்னஸை தூக்கி கொடுத்துரும், நம்மளாக போட்டுக்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் வந்து அடங்கப்பட்ட வந்துடும். ரீங், ரீம் கிடையாது, ரீங். இதான் சிம்பிளாக போட்டாச்சு. இது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் போட்டது? சில பேர் இதுக்கு வந்து இந்திரம்லாம் போகிறதுமா கஷ்டமானு சொல்கிறாங்க. நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக மனசோட ஒரு 6-6 ஷீட்னு கேளுங்க, போய் தருவாங்க. காப்பர் வாங்கிட்டு நீங்களே பண்ணுங்கள். ஒரு ஸ்கேல், குட்டி ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க, அது பாருங்கள், பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு எழுதுகிற ஆணி பால் பாயிண்ட் வந்து எழுதாத பால் பாயிண்ட்டில் எழுதுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் அழகாக போட்டேன், மொதல் வந்து கார்னரில் 4 கார்னர்லேயும் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன், ஒரு கட்டம், அதுக்கப்புறம் ஒரு கட்டம், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஒன் போட்டுட்டோம்னா 8 கோணம் வந்துடும். நடுவில் ஓம், அதுக்கப்புறம் மந்திரங்கள், ரீங், ரீங் போட்டு நடுவில் ஓம் போட்டிருக்கேன். இதை ஃப்ரேம் பண்ணி நம்ம வியாபாரத்தில் வச்சாலே போதும், வியாபாரம் செழிக்கும். அதேமாதிரி வியாபாரம் பண்ணால் தான் அது வைக்கணும் கிடையாது, வீட்டில் நார்மலாக வைக்கலாம். ஏன்னா வீட்டில் பணம் பெறுவதற்கான ஒரு எந்திரமும் இந்த எந்திரம். அழகாக ஃப்ரேம் போட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து அரகஜா, நாட்டு மருந்து கடையில் போய் அரகஜா, எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள்ங்கிற மாதிரி இதுக்கு ஒரு மை தேவைப்படுது, அது அரகஜா நாட்டு மாந்திரியில் கடையில் கிடைக்குது, நீ அரைக்க தேவையில்லை. அதை வாங்கி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓமுக்கு நடுவில், இந்த ஓமுக்கு நடுவில் ஒரு பொட்டு அரகஜா வச்சு அதில் குங்குமம் வச்சுருங்க போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை.
இது மாதிரி நடுவில் நம்ம வந்து இதுக்கு தூபதீபம் காமிச்சிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆசைகளை நான் அதுமாதிரி வியாபாரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிள் இருக்குது இது நல்லா ஏறணும் அப்படின்னு அதில் வாழிவிட்டு சொன்னாலே போதும் எதிரொலிக்கும் உங்கள் குரல். எப்படி 10 மடங்காக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு இருக்குது. இதை க்ளோஸ்அப்பில் காமிச்சுக்கோங்க ஜி. நான் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன், இது அக்யூரேட்டாக உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அதனால் அந்த மொபைல்லேயே உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி அழகாக எனக்கு கொஞ்சம் நீட்டாக போடணும். நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ரஃபாக போட்டிருக்கேன். இது எப்பேற்பட்ட வியாபாரத்தையும் இது பெருக்கும். அதனால தான் இது வந்து டிப்ஸாக போய் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக போடலாம். இது நான் போட்ட மாரி தான், இது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதில் போட்டுட்டு. வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இதை போடலாம். ரெண்டாவது கிரகண காலங்களில் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்போ வேணால் ஒன்று புதுசாக போட்டு இன்னொன்று வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஓங்காரம் தான் ரீம் அப்படின்னு போய் ஓம் போட்டுக்கோங்க. இந்த எந்திரங்கள்லாம் அழகாக நீட்டாக க்ளோஸ்அப்லேயே அவர் காமிச்சார், அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தி பெஸ்ட் எந்திரம் இது, இன்னொரு எந்திரம் இது. ஸோ இன்னொரு எந்திரம் இருக்குது, இது வந்து இங்கே தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.